நாம preparation of ketones பார்க்க போறோம் டோட்டலா இல்ல ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் இருக்கு சோ 1 பை 1 ஆ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம கீட்டோன் प्रिபெயர் பண்ண போறோம் எப்படி प्रिபெயர் பண்ண போறோனா ஆசிட் குளோரைடையும் டை ஆல்கைல் காட்மியத்தையும் ரெண்டையும் சேக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு கீட்டோன் கிடைக்கும் ஆசிட் குளோரைட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் ஆசிட் குளோரைட்னா ஒரு சிம்பிள் ஆசிட் எழுதுங்க CH3 C டபுள் பாண்ட் O OH இதென்ன அசிட்டிக் ஆசிட் இதுல இந்த OH க்கு பதிலா Cl போட்டோம் அப்படினா இதுதான் ஆசிட் குளோரைடு ஓகேவா அப்ப இது எப்படி எழுதணும் CH3 C டபுள் பாண்ட் O Cl ஓகேவா சரி இப்ப டை ஆல்கைல் காட்மியம் அப்படினா ரெண்டு ஆல்கைல் குரூப் சோ சிம்பிள் ஆல்கைல் குரூப் எழுதுவோம் CH3 எடுத்துக்கலாமா CH3 சென்டர்ல காட்மியம் வரணும் இல்லையா காட்மியம் CH3 இதுதான் இதான் டை ஆல்கைல் காட்மியம் இது ரெண்டையும் சேக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குமா கீட்டோன் கிடைக்கும் சரி நம்ம எடுக்கும் போது ஆசிட் குளோரைட 2 மோல்ஸ் எடுக்கணும் டை ஆல்கைல் காட்மியம் 1 மோல்ஸ் எடுக்கணும் இப்போ பாருங்க நம்ம ரியாக்ஷன் எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஆசிட் குளோரைட் CH3 C டபுள் பாண்ட் O ஆசிட் குளோரைட் எடுத்துக்கிறேன் இப்போ இது மாதிரி இன்னொரு ஆசிட் குளோரைட் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா CH3 C double bond O Cl ஓகேவா ஆசிட் குளோரைட் 2 மோல்ஸ் எடுத்தாச்சு இது கூட என்ன எடுக்கணும் டை ஆல்கைல் காட்மியம் சோ இந்த இத எடுத்துக்கணும் CD CH3 CH3 ஓகேவா இப்போ என்ன நடக்கும் அப்படினா இதுல இருக்கிற Cl இதுல இருக்கிற Cl இதுல இருக்கிற CD இது சேர்ந்து CDCl2-ஆ வெளிய போயிடும் -CDCl2 இப்போ மீதி இருக்கறத நாம எழுதணும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க இது வெளிய போயிருச்சுனா இந்த CH3 இங்க வந்துரும் இந்த CH3 இங்க வந்துரும் இல்லையா இப்போ ப்ராடக்ட் என்ன வரும் பாருங்க CH3 C டபுள் பாண்ட் O இந்த இடத்துல Cl போன அப்புறமா இங்க CH3 வரும் CH3 ஓகேவா இப்போ பாருங்க கீழ இருக்குறத பாருங்க CH3 C டபுள் பாண்ட் O இங்கேயும் CH3 தான் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குிறதுனால 2 போட்டுக்கிட்டேன் இதோட பேர் என்ன அசிட்டோன் இல்ல அப்படினா மீத் ஈத் ப்ரோபனோன் அப்படினு நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் இனி செகண்ட் ஒன் ப்ரிபரேஷன் ஆஃப் ஃபினைல் கீட்டோன்ஸ் ஃபினைல் கீட்டோன்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல பென்சீன் ரிங் மேல கீட்டோன் வரணும் ஓகேவா இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன்னா நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் என்னன்னா AlCl3 இதுதான் இதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க அப்போ ப்ரிபரேஷன் ஆஃப் ஃபினைல் கீட்டோன்ஸ்னா பென்சீன் ரிங் மேலே கீட்டோன் குரூப் வரணும் ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம கேட்டலிஸ்டாக AlCl3-ஐ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இனி ரியாக்ஷன் எழுதலாம் பாருங்க இங்கேயும் ஆசிட் குளோரைடு தான் எடுப்போம் நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் கீட்டோனில் ரெண்டு ரியாக்ஷன்லையுமே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்லையும் ஆசிட் குளோரைடு தான் எடுத்தோம் செகண்ட் ரியாக்ஷன்லையும் ஆசிட் குளோரைடு தான் எடுக்க போகிறோம் ஆசிட் குளோரைடு ப்ளஸ் பென்சீன் ஏன் இங்கே பென்சீன் எடுத்தோம் ஃபினைல் கீட்டோன்ஸ் இல்லையா நம்ம ஃபினைல் குரூப் மேலே தான் கீட்டோன் கொண்டு வர போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஒரு பென்சீன் வேணும் ஒரு பென்சீன் எடுத்துக்கிட்டோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 போடும்போது நமக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும் இப்போ ரியாக்ஷன் எழுதலாமா ஆசிட் குளோரைடில் ஒரு சிம்பிள் ஆசிட் குளோரைடு என்ன அசிட்டைல் குளோரைடு சி அசிட்டைல் குளோரைடு வந்து லாஸ்ட்டாக நம்ம எழுதணும் அதே தான் CH3 சி டபுள் பாண்டோ இங்கே ஒரு OH வரும் அதை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே என்ன போடணும் Cl போடணும் இதை அசிட்டைல் குளோரைடு ப்ளஸ் பென்சீன் பென்சீன் நமக்கு தெரியும் பென்சீன் அவ்வளோதான் இப்போ என்ன ஆகும்னா இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா இந்த ஒவ்வொரு எண்டுலேயுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் கூட சேர்ந்து HClஆக வெளியே போயிடும் புரியுதா இதில் ஒரு ஹச் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதும்போது இதை மென்ஷன் பண்ண வேண்டாம் இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து HClஆக வெளியே போயிடும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் AlCl3 அப்போ மீதி ப்ராடக்ட் என்ன வரும் இந்த ஹச்சும் சிஎலும் வெளியே போயிருச்சுன்னா இது வந்து இங்கே ஒட்டிக்கும் இல்லையா
அப்ப எப்படி வரும் ப்ராடக்ட் C டபுள் பாண்ட் O CH3 ஓகேவா இது அப்படியே அங்க கொண்டு சேர்த்து எழுதி இருக்கறேன் அவ்வளவுதான் இப்போ இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இதுல இப்போ அசிடைல் குளோரைடு வச்சு பார்த்தோம் இதே மாதிரி பென்சாயில் குளோரைடு வச்சு பார்க்கலாமா ஒரு பென்சாயில் குரூப் வச்சு நம்ம ரியாக்ஷன் நடத்தி பார்க்கலாம் C6 H5 ஒரு பென்சாயில் குளோரைடு அதே மாதிரி தான்ப்பா வரும் என்ன சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சிஹெச் த்ரீ வந்திருக்க இடத்துல சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் வந்திருக்கு அவ்வளோந்தான் மீதி எல்லாமே சேம் தான் பென்சீன் ரிங் சேம் கேட்டலிஸ்ட் அதே தான் ஏஎல்சிஎல் த்ரீ இங்கேயும் ஹச்சிஎல் தான் வெளியே போகும் மீதி ப்ராடக்ட் எழுதுங்க சி டபுள் பாண்ட் ஓ சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் இங்கே சிஹெச் த்ரீ இங்கே சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் வரும் அவ்வளோந்தான் இதோட பேர் அசிட்டைல் குளோரைட் இது பென்சீன் இது அசிட்டோஃபீனோன் இது அசிட்டோஃபீனோன் இதோட பேர் பென்சாயில் குளோரைட் பென்சீன் பென்சாயில் குளோரைடு ஆனதுனால இதோட பேர் பென்சோஃபீனோன் அவ்வளோந்தான்